ஓட்டு கட்டு வரனுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன்னு சொல்லி வராங்க சார். அதோட சரி சார், எட்டி பார்க்குறேன் சார். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வராங்க ஓட்டு கட்டு. நான் அதை செய்கிறேன், இதை செய்யணும்னு தான் சொல்கிறாங்க சார். எதுவுமே செய்யறதில்ல சார். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இந்த வாழாங்கோட்டை எதுவுமே கிடையாது சார். இந்த தெருவுகளை பார்க்க சார் எப்படி இருக்கிறேன், எந்த இதுவுமே கிடையாது சார். யாரும் வந்து பார்க்கறதும் இல்லை சார். எந்த இதுவும் கிடையாது சார், எந்த நடவடிக்கையும் கிடையாது சார். யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வர்றாங்க, அவங்ககிட்ட போயிடுறாங்க. என்ன சார், இந்த நெட்டுக்கு அதே மாதிரி மழை வேஞ்சு வச்சுருக்கேன் சார். இந்த கரையில் ரோட்டில் போக முடியாது சார். மழை பேஞ்சுன்னா இந்த கரவழி போக முடியாது சார், ரோட்டு வழியும் போக முடியாது. அந்த கரை மண்ணு பூரா சரிஞ்சு ரோட்டில் வந்து விழுந்துருக்கு. யாருமே போக முடியாது சார். வண்டி வாசி ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் வர்றதுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை சார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது சார். யாரும் வர்றதும் இல்லை சார், போகிறதும் இல்லை சார். இது வந்து அடிக்கடி வர்றாங்க போகிறாங்க, அதோட சரி பார்த்துட்டு அவங்ககிட்ட போயிடுறாங்க. யாரும் வந்து என்ன இதில் வைக்கிறது இல்லை. அப்படியே வந்து கேட்டாங்க கூட என்னான்னு கேட்டால் கூட அவங்க போயிடுறாங்க சார். அதே இதுக்கு வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து என்ன ஏதுன்னு கேட்டால் தானே சார் நம்மளும் சொல்ல முடியும். அவங்ககிட்ட வந்து அவங்க போயிடுறாங்க சார். அப்போ எப்படி சார், யாரை சார், இந்த அதிகாரம் இந்த கவர்மெண்ட் இருக்குது எந்த தலையும் இல்லை சார்.